பாவாஜி பாட்டத்துக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமே இடித்து வச்சுருக்கேன். கேரட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து காலிஃப்ளவர் ஒரு கப்பு, பட்டாணி ஒரு கப்பு. இப்போது அந்த சின்ன கப்பில் இருந்து இது கொஞ்சம் பெரிய கப்பு ஓரளவுக்கு, இது ஒரு கப் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதையும் வந்து மிக்சி ஜாரில் அடித்து பேஸ்ட்டாக இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து சில்லி தூளும் தனியா தூளும் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் வந்து எவரெஸ்ட் பாவு பாஜி மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். அமுல் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்க அமுல் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதில் ஒரு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கடாயை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அமுல் பட்டர் ஆல்ரெடி நான் கடாயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இறக்குறப்போ தான் போடணும். ஸோ இப்போ ஒரு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதில் ஃபுல் நம்ம பட்டர் போட வேணாம், கொஞ்சம் ஆயில் விடுறேன், ரொம்ப விடலை, கொஞ்சம் தான். ஓகே, கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அடுத்தது இதில் வந்து ஜீரகம் எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தான் போட போகிறோம். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது என்னென்னா இந்த பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டு இறக்கணும். ஸோ அதுக்காக நான் பாதி லெமன் வச்சுருக்கேன். ஸோ நான் இதையும் சைடில் வைக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுறேன். அடுத்தது புளி, இஞ்சி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் உப்பு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கால் ஸ்பூன் சில்லி பவுடரும் தனியா தூளும் இதை வந்து போடுறேன். இந்த மஞ்சள் தூளை நான் போடுறேன், இதை போடுறேன். இப்போ அடுப்பு வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக ஆக்க வேண்டாம். ரொம்ப ஸ்பீடானா சீக்கிரம் வதங்கும், ஆனால் ஒரு மாதிரி கலரும் மாறிடும் வெங்காயம் கலர்லாம். ஓகே, அடுத்து காலிஃப்ளவர் போடுறேன். காலிஃப்ளவர் போட்டு விடணும். தக்காளி இல்லை, இந்த தக்காளியும் நான் தக்காளி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து ரெடி ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம பொட்டேட்டோ மீதி இருக்க காய்கறிலாம் போடலாம். பாவு பாஜி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது இதில் பொட்டேட்டோ, இதையும் நான் போட்டுக்கிறேன்.
பண்ணுறேன்னா இந்த பாவ் பாஜி மிக்சிங்கில் ஒரு கப் நம்ம பீஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, இது இதில் நான் போடுறேன். ஸோ நான் இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து பட்டாணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் வெண்ணெயும் இப்படி போட்டுக்கிறேன். இவங்க இறக்குறப்பவும் நம்ம போடணும், ஸோ இப்போவும் நம்ம போடணும். ஓகே, வெண்ணெய் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பாவு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ காரம் நான் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நான் இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு. அதனால் லெமன் நான் எடுத்து வச்சேன், லெமனையும் இல்லை புரிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் புரிஞ்சு விடுறேன், அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். அதனால் புரிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, லெமன் விட்டுட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். வச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ரெடி. சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் பாவ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கேன்.